வணக்கம் நண்பர்களே, இது ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ். நான் ரவி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திகிலூட்டும் ரத்த அருவி. எங்கு பார்த்தாலும் பனிமலைகள், பனிப்பாறைகள் என அண்டார்டிகா கண்டம் முழுவதுமே ஒரே பனிப்படலமாக காட்சியளிக்கும். பனிகள் சூழ்ந்த இந்த கண்டத்தில் தான் விசித்திரமான வித்தியாசமான அருவி ஒன்று உள்ளது. அருவியில் அப்படி என்ன அதிசயம் உள்ளது என்று நினைக்கிறீர்களா? அதிசயம் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்டார்டிகாவில் மேக்மெர்டோ என்ற பள்ளத்தாக்கில் டாய்லர் கிளாசியா என்னும் அருவி உள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஹரிபிரித் டாய்லர் என்ற புவியியல் ஆராய்ச்சியாளர் இந்த அருவியை கண்டிருந்ததால் இதற்கு டாய்லர் கிளாசியோ என்று பெயர் வந்தது. இந்த அருவியில் இருந்து வரும் தண்ணீரானது அடர் சிவப்பு நிறத்தில் பார்ப்பதற்கு ரத்தம் பீரிட்டு வருவது போல இருக்குமாம். பனிப்பாறைகளால் முழுவதும் நிரம்பிய அண்டார்டிகா கண்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பனிப்பாறையில் இருந்து மட்டும் இவ்வாறு இரத்த நிறத்தில் நீர் அருவியாக பாய்வது அதிசயமாக உள்ளது. அதிக அளவு பாசிகள் இருப்பதால் தான் இந்த அருவியில் அடர் சிவப்பு வண்ணத்தில் தண்ணீர் வருகிறது என சில ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள். ஆனால் அது உண்மையில்லை என்று கண்டறிந்தனர் மற்றொரு ஆராய்ச்சியாளர்கள். சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளாக பனிப்பாறையின் அடியில் ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருப்பதாகவும், அங்கு வாழ்ந்து வந்த நுண்ணீரிகளில் இருந்து வெளிவந்த சல்பர் மற்றும் இரும்பு ஆகியவற்றால் தான் அந்த சிவப்பு நிறம் தோன்றுகிறது என்று கண்டறிந்துள்ளனர். மேலும் அந்த ஓடையின் நீரில் ஆக்சிஜனின் அளவு வெகுவாக இல்லாததால் நுண்ணீரிகள் சல்பேட்டை உணவாக உட்கொண்டே சுவாசித்து வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். அடர் சிவப்பு நிறத்தில் இந்த அருவி இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்களுக்கு காத்திருந்த மற்றொரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஆக்சிஜன் இல்லாத அந்த நீரினில் உலகில் வேறு எந்த மூலையிலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத 17 வகையான நுண்ணீரிகள் இருந்தது ஆராய்ச்சியாளர்களை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயிர் வாழ்வதற்கான ஆதாரமான ஆக்சிஜன் அதிக அளவில் இல்லாத அந்த ஓடையில் எவ்வாறு இத்தனை அரிய வகை நுண்ணீரிகள் இருக்கிறது என்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓடையில் எந்தவித வெளிச்சமும் இன்றி அந்த வினோத நுண்ணீரிகள் எப்படி உயிர் வாழ்ந்து வருகின்றது என்று ஆச்சரியமாகவே உள்ளது. ஆனால் இந்த அருவி எங்கு உருவாகிறது, எங்கு முடிகிறது என்ற கேள்விக்கான விடைகள் இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது போன்ற அதிசய தகவல்களை தெரிந்துகொள்ள ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.